हेलो फ्रेंड्स இது நம்ம சேனல் விஜி குக்கிங் அண்ட் ரங்கோலி உள்ளும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு யம்மியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம் பிரெட் அல்வா வாயில வச்சது அப்படியே கரஞ்சு உள்ள போயிடும் அந்த மாதிரி டேஸ்ட்ல இருக்கிற பிரெட் அல்வா ரொம்ப ஈஸியா நம்ம தெல நீங்க பார்க்கலாம் வாங்க நான் இன்னைக்கு ஒரு 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கேங்க அது ஓரங்கள்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க எந்த பிரெட்னாலும் சேர்த்துக்கலாம் வீட் பிரெட் ஸ்வீட்லெஸ் பிரெட் ஸ்வீட்டோட இருக்கிற பிரெட் எல்லாமே சேர்த்துக்கலாம் எங்களுக்கு இந்த மாதிரி கலர்ல தாங்க கிடைக்குது yellow கலர்ல அது ஒரு மிக்ஸி ஜார்ல நல்லா ஒன்னு ரெண்டா பிச்சு போட்டுக்கோங்க ஒரு சின்ன ரின்ஸ் விட்டுடுங்க இந்த மாதிரி தூள் ஆயிடும் இப்போ நம்ம கடாயில ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அதுல ஒரு 7 ல இருந்து 8 முந்திரி பருப்பும் ஒரு 5 பாதாம் பருப்பும் சேர்த்துக்கலாம் நீங்க உலர் திராட்சை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு உலர் திராட்சை சேர்க்கலங்க இது நல்லா கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அதே கடாயில நம்ம தூள் பண்ணி வச்சிருக்கிற பிரெட்டை சேர்த்துறலாம் எப்பவுமே நம்ம பிரெட் அல்வா செய்யும்போது பிரெட் நம்ம எண்ணெயில நல்லா பொரிச்சு எடுத்துருவோம் கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் இதுல அப்படி செய்ய தேவையில்லை நம்ம இந்த மாதிரி அந்த நெய்யிலே வதக்கினாலே போதும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷத்திலேயே நல்ல பிரெட்டோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் இது ரொம்ப ஈஸியா நம்ம தடுங்க நம்ம சட்னி செஞ்சிரலாம் உங்க வீட்ல கெஸ்ட் யாரா வந்தாங்கன்னா டக்குனு செஞ்சிரலாம் இத இப்ப பாருங்க 2 நிமிஷம் ஆயிருச்சு நம்ம பிரெட் வந்து நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல ஆயிருச்சு இந்த டைம்ல நீங்க ஒரு 2 டேபிள்ஸ்பூன் sugar சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஸ்வீட் பிரெட் தாங்க எடுத்துக்கேன் அதனால 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்க ஸ்வீட்லெஸ் பிரெட் எடுத்துறீங்கனா 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் நீங்க sugar பதிலா வெல்லமும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க sugar வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாங்க 1 நிமிஷம் ஆயிருச்சு இந்த டைம்ல நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம் நீங்க பால் பதில தண்ணியும் சேர்த்துக்கலாம் 2 டேபிள்ஸ்பூன் தண்ணியும் நீங்க சேர்த்துக்கலாம் பால் இல்லனா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம sugar நல்லா மெல்ட் ஆயிடும் இந்த பாலோட பிரெட் sugar எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்னு சேர்ந்து வந்துரும் இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம அல்வா பதம் இன்னும் வரல உதிரி உதிரியா தான் இருக்கு அதனால நான் இந்த டைம்ல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டே ரெண்டு டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு 30 செகண்ட் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கடைசியா ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளவுதாங்க நம்ம பிரெட் அல்வா தயாரா இருக்கு இப்போ நம்ம கடைசியா நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு பாதாம் பருப்பும் சேர்த்துலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப ஈஸியா நம்ம செஞ்சிட்டோம் ரொம்ப சீக்கிரமாவும் செஞ்சிட்டோம் பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி உங்க வீட்ல செஞ்சு பாருங்க நம்மளோட பிரெட் அல்வா சூப்பரா ரெடியா இருக்கு நாம ரொம்ப குறைந்த அளவுல நெய்யும் sugar-உம் சேர்த்து 5 நிமிஷத்துல பிரெட் அல்வா செஞ்சிட்டோம் இந்த மாதிரி நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவரும் நல்லமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்